ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே புகையை காட்ட முடியல, இங்கே அப்போசிட் ரோட்டில் தான் இருக்கும். இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். புகை காட்டுங்க கோபுரா, ஒரு ஜஸ்ட் செகண்ட் இருக்கா. ஃபுல்லாக பண்ணி தான் புகை அடைஞ்சிருச்சு. அதே புகை பயம்புத்திட்டாங்க. கோபுராவை வந்து குரங்கு வந்து கவிட்டு போயிட்டு, அதனால நான் கோபுரா வந்து கார் உள்ள அனுப்பிச்சேன். சரியா இருக்கு. இப்ப நம்ம குணா குகைய நோக்கி செல்றோம். அப்புறம் வந்து சூசைட் பாயிண்ட் பார்க்கணும். ஏகப்பட்ட விஷயங்களை பார்ப்போம். முடிஞ்ச அளவு கவர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைன் ஃபாரஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். அப்பா ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்டாக தான் இருக்குது. எல்லாம் சினிமாட்டிக் லெவலில் கேமரா வச்சுக்கிட்டு பைன் ஃபாரஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லாததில் அடந்த காடு, அனந்த காடாக இது. ஆ, நானே ஒருவன். அந்த ஷூட் கூட இங்கே தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது பிளேஸ் பார்த்தா 99% மேட்ச் ஆகுது. அப்படியே எடுத்து ரவுண்ட் அடிக்கிற நானே ஒருவன்லாம். அது அது இவர் செல்வராகவன் சார் ஓடியாருவார். ரன்னிங் சீன் இருக்கும். அதெல்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் குதிரை நாலஞ்சு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஃபோட்டோ கேமராமேன் தான் நிறையா இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட லென்ஸை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க டூரிஸ்ட், வாங்க காமியார் ஃபோட்டோ ஷூட் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக கவரேஜ் பண்ண முடிஞ்ச அளவு கவரேஜ் பண்ணிக்கின்னு இருக்கோம். ஆனால் இங்கே என்ன ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குன்னா, அந்த சிட்டிங்க்கு போட்டுற சேர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. போர்ட்ரைட்டாக இருக்குது, நல்லா மரத்துலேயே சூப்பராக செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சீரியல் தெரியல, எங்கள் அம்மா சீரியல் பார்க்குறதுனால சொல்கிறேன். சீரியல் ஆக்டர் நிறைய பேரை நான் இங்கே பார்த்தேன். சீரியல் ஆக்டர் வந்து இந்த கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் நவ் இது உள்ளே வந்தக்கப்புறமே நான் ஒரு அஞ்சாறு சீரியல் ஆக்டர் பார்த்தேன் உண்மையில். அதனால் சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் நிறையா இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். சீரியல் ஆர்டிஸ்ட்டு தான் நான் நிறையா பார்த்தேன். ஃபேமிலியரான நம்ம சிரிக்கிறோம், அவங்க சிரிக்கிறாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் அவங்க யார் என்னன்றதை ஐடிஃபை நம்மளுக்கு தெரில, ஏன்னா நம்ம சீரியல் பார்க்குறதில்ல. மதர் பார்க்கும்போது நம்ம ஒன்று ரெண்டு இதில் பார்க்கும்போது சீரியல் ஆர்டிஸ்ட்டுன்னு தெரியுது, அவ்வளோதான். பார்ப்போம் மேலே போக போக இன்னொன்று என்ன. எல்லாருமே கப்புள்ஸ் தான் வராங்க, நாங்கள் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சுலராக வந்துட்டுருக்கோம். மனசு பேச்சுலர் டீமும் இருக்குது, பார்த்தல அங்கங்கே ஒதுங்கி பேச்சுலர்லாம் பூஜை போட்டுனுக்குறாங்க. சோமிதா சாய்பாபா பூஜை போட்டுனுக்குறாங்க. அதெல்லாம் கப்புள்ஸ் எல்லாம் போட முடியாது, அது பேச்சுலரால் மட்டும்தான் போட முடியும். அநேகமாக நெக்ஸ்ட் இயரில் கேஜிஎஃப் அவர் ஒய்ஃபோட வருவார் நினைக்கிறேன். வேணாம், இந்த வருஷம் தான் நாங்கள் இருக்கிறோம். நடக்க முடியல, அப்படியே மலை மலை ஏறிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ஹைட்டாக போயிட்டு ஏற ஏறதான் காலெலாம் வலி தருது. அங்கே பாரு, அங்கே பாருங்களேன், ஒரு கப்புள்ஸுக்கு அவர் வந்து சினிமாட்டிக் லெவலில் இருக்கிறாப்புல. ஐஃபோனு மேக்ஸ் 3 எத்தினோன்னு தெரியிறாரு, அதனால் வச்சு என்னென்னமோ செய்கிறாப்புல. ஆடி சிக்கிச்சிரா, இன்றைக்கி பெரிய பில்லை போட்டே ஆகணுண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு. வெட்டுறோம் வெட்டுறோம் ஆடை. நம்ம சும்மாவே கப்பு வச்சு செய்வோம். கப்புள்ஸ் மட்டும்னா சொல்ல வேணும், வச்சு செய்கிறாப்புல. எங்கத்தில் போயினே இதே மாதிரி ஏற ஏற தான் ப்ரீத்திங் நல்லா வரும், மூச்சு வாங்கும், உங்களுக்கு குளிர் எடுக்காது, பாடி கொஞ்சம் ஹீட் ஆகும். நடக்க நடக்க ப்ரீத்தெல்லாம் நல்லா வாங்குதுல்ல, பாடி ஹீட் அப் ஆகினே வரும். மூச்சு நிறையா வாங்குது, பாடி ஹீட் ஆகும். அப்போ தான் இங்கே உட்காந்துட்டோம். அடுத்த நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கீழே இறங்கிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் தான் போக போகிறோம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் எதுனா அதே சேம் டைலாக் தான், குணா கோகைக்கு தான் போக போகிறோம். குணா கோகையை நோக்கி அங்கே சென்று கொண்டு இருக்கிறோம். ஏறும்போது ரொம்ப மூச்சு வாங்குச்சு, இறங்கும் போது மூச்சு வாங்கல, அப்படியே நம்ம நின்றா போதும் போதும். நம்ம அதை பாருங்களேன், அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது. மதியில் ஒரு பஸ்ஸில் சொல்லுவார், அப்படியே நின்றா போதும் போகுது, அப்படியே கொண்டு போய் கீழே இறக்கி விட்ருவோம் போய்ன்ற மாதிரி இருக்குது. சீரியல் ஆக்டரும் பார்த்தாச்சு, ஷூட்டிங் ஸ்பாட்டையும் பார்த்தாச்சு, சீரியல் ஆக்டர் கூட பசங்களாம் ஃபோட்டோ எடுத்தாச்சு. தென் வந்து குரங்குங்க நிறையா இருக்குதுப்பா. சோள கடைக்கார் சோளகத்தை ஓப்பன் பண்ணுறாரு, அதை எப்படி ஆட்டையை போடுறதுன்னு நம்மளே மேலேருந்து பிளான் பண்ணுறாரு. முடிஞ்சா அடுத்த இடத்துக்கு நம்ம நகர்ந்து செல்கிறோம். நம்ம காரும் வந்தாச்சு, ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நிறையா பார்ப்போம்.
போய் காஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணலாம். அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ குணா புகையை நோக்கி வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். வண்டியை எடுத்துட்டாரு ஒரு நண்பர் நம்மளுக்கோசம். நம்ம அந்த இடத்துல போட்டுக்கலாம் நினைக்கிறேன். கீழே குரங்குந்தானா இங்கிருந்தானா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இறங்குங்க, அவசரப்படுறீங்க. வண்டி நல்ல ஒரு இடமா பார்த்து பார்க் பண்ணோம். குரங்கு இருக்கு, எல்லா திங்ஸும் எடுத்து வெளில போட்டுருமே. நம்ம அக்கறையாக பார்த்தா இருத்தலைண்ணா காலி கிரவுண்டில் மைதானத்தில் வண்டி ஓட்டுற மாதிரி வா வாவான்றிய வா வா வான் நல்லா தான் வந்தேன். குணாகோகா குணாகோகான்னு குணாகோகா வந்தாச்சு. இப்போ நம்ம குணாகோகா தான் போய் பார்க்க போகிறோம். நம்ம மட்டும் போல நிறைய பேர் நம்மளுக்கு முன்னாடி போயின்னு இருக்கிறாங்க குணாகோகையை பார்க்கறதுக்கு. ஆமாம், அது கூட அதிசயமாக போயின்னு இருக்காங்க எல்லாருமே. பார்ப்போமே. அதுவும் நார்த் இந்தியன்லாம் ரொம்ப குணா, எல்லாருமே நார்த் இந்தியன் ஃபுல்லாக கமல் சாரோட ஃபேனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ பேர் கமல் சார் ஃபேனாக இருக்காங்க. மருதநாயகம் படம் ரிலீஸ் ஆகாதான்றது ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். அந்த மருதநாயகம் படம் வந்துடும் நானும் ரொம்ப போராடுறேன், இன்னும் சொல்ல முடியாது, காத்திருக்கேன். அந்த மருதநாயகம் ட்ரெய்லர் பார்த்தவங்களால அதை படத்தை பார்க்கணும்னு எவ்வளோ லைக் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உண்மையான மருதநாயகத்தை பார்த்தவங்களுக்கு ஒரே பனி மூட்டமாகிடுச்சுங்க. நெருங்க நெருங்க குணாகோகையை நெருங்கவே இல்லை, அதுக்குள்ளே பனி மூட்டமாக இருக்குது. புகை போகுதுங்க, அப்படியே பார்க்குறோம் புகை போகுது தெளிவாக தெரியுது. அந்த சைடு தான், அந்த சைடு தான். இப்போ அப்படியே புகை போகிறது வந்து என் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, எல்லார் கண்ணுக்கும் தெரியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் புகை போகுது. ஒரு மனசாச்சே இல்லையா வேறுபடுத்தல மேலே வேறு. இங்கே மட்டும் லைவாக பார்க்கலாம் புகை, நம்ம மேலே அந்த காற்றோட பனி படுறத நம்ம லைவாக பார்க்கலாம். இங்கே போய் வேறு பேர் மேலே போக போக கேமராவோட எஃபெக்ட் உங்களுக்கே தெரியும், பயங்கரமாக இருக்கும். பேச்சுலருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பிளேஸு வந்து. அதே நேரத்தில் ஃபேமிலியாக வரவங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பாருங்களேன் அந்த வேறு மேலெல்லாம் ஃபேமிலி பீப்புள் எப்படி நடந்து போகிறேன். ஆனால் நான் என் லைஃப்லேயும் நிறைய நார்த்து சைடு கூட நான் டூர்லாம் போயிருக்கேன், ஆனால் இங்கே கூட வந்திருக்கேன். ஆனால் இந்த டைம் வந்து ப்ரீத் விடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சந்தோஷத்தினாலையா இல்லை உண்மையிலே உடம்பு இல்லையான்னு தெரில. அப்படியே தெரியுதா இல்லையா உங்களுக்கு உண்மையிலே கேமராவில் கை பக்கத்தில் ஃபுல்லாக பனி தான். பனி நடுவில் நான் நிற்கிறேன். என்னை கிராஸ் பண்ணி போகிறது எல்லாமே பனி. வாங்க போக போக இன்னும் பார்ப்போம். உங்களுக்கு சீக்கிரமே குணா கோகையை காட்டுறாங்களோ இல்லையோ. மேலே ஒன்று வச்சுருக்காங்க ஸ்டெப்ஸு, அங்கே வந்து வியூ பாயிண்ட்டை காட்டும். பனி அதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புகையா? ஆமாம், இதுதான் குணா கோகை கீழே. என்ன தெரியல சொல்கிறீங்க? ஆமாம், இதுதான் குணா. இது ஒன்று வரல, இந்த கோகையை தான். பட் ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த கோகையை. இதுதான் குணா கோகை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணாங்க? க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உள்ளே போக முடியாதுல்ல. மழைலாம் பெஞ்சிச்சுன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆகிடும். அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லை மழை பெஞ்சா தண்ணி போய் அங்கே நிற்கும் தெரியும். வழிக்கணும்ல எல்லாருக்கும், வழிக்கழிக்கு யாருன்னா இது ஆகிட்டாங்கண்ணா. அப்புறம் ஷூட்டிங் பல பேர் விழுந்துருப்பாங்க. ஆமாம், அதனால தான் அந்த கம்பி போட்டுருக்காங்க. அம்மாளுக்கெல்லாம் அவ்வளோ சீரம் போட்டுருக்காங்க. இல்லை இதுவும் ஒரு கொகை போல் தெரியும். ஆமாம், ரெண்டுமே கொகை தான் போகிறதுக்கான வழி போகுது. அப்புறம் இன்னமும் எதுக்கு ஓப்பனாக நான் ஒன்று சொல்லிடுறேன். கொகை என்பது பார்க்குறதுக்கு தான். கொகையை மூடிட்டு அது குணா கொகைன்னு சொல்லாதீங்க. இது வந்து எனக்கு சேடாக ஃபீல் ஆகுது. அப்போ இது மூடு தான் குணா கொகை அப்படின்னு சொல்லணும். இதை பேர் மூணு கொகை சொன்னோம். வாயிலே வரல குளருது. இல்லை கொகை வந்து திறந்துருந்தால் அது குணா கொகைன்னுலாம். கொகையை மூடிட்டு
மேலேருந்து கம்பியில் இது குணா கோகான்னா நாங்கள் எங்கே நம்புறது? இது வந்து சீட்டிங் தான் சொல்லணும். கொகை உள்ளே போகிறதுக்கு 20 ரூபா வாங்கின இடத்துல 100 ரூபா வாங்கினா கூட பரவாயில்ல. அதை க்ளீன் பண்ணி நீட்னஸ் பண்ணி ஒர்க் பண்ணி வச்சுருந்தா நம்ம பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் தெரிலங்க. கொசு மந்தாச்ச மாதிரி இருக்கு. சென்னையில் மழை காலத்தில் அந்த சொல்லுவாங்களே கொசு மருந்து அடிப்பாங்கள்ல, கொசு மருந்து, அப்புறம் பொல்யூஷன், வாட்டர்லலாம் கற்பூரம்லாம் போட்டு வைங்கன்னுவாங்க. அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன், ஃபுல்லாக கொசு மருந்தாச்ச மாதிரி இருக்குது. கொடைக்கானலுக்கே கொசு மருந்தாச்ச மாதிரி இருக்குது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து அச்சா மாதிரி இருக்குது. கொசு மருந்து வாசனை எதுனா வருதான் இல்லையே? காலைல குளிச்சு டெட்டைல் சோப்பு வாசனை தான் வருது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். நான் குணா கோகையை காட்டாதது வந்து குணா கோகையை காட்டாதது எனக்கு ஒரு மன வருத்தம்னே சொல்லலாம். அது சீட்டிங், அந்த மாதிரி பண்ணாதீங்க. 20 ரூபா வாங்கின இடத்துல டோக்கன் வந்து நித்யாஸ் பாய் எவ்வளோ டோக்கனு குணா கோகையை பார்க்கறதுக்கு? 10 ரூபா. சாரி, நான் 20 ரூபான்னு சொல்லிட்டேன். 10 ரூபா. 10 ரூபா வாங்கினது பிரச்சனை இல்லை, 100 ரூபா கூட வாங்கிக்கோங்க. கொகையை க்ளீன் பண்ணி நீட்டாக வைங்க, கொகையை பார்க்குற மாதிரி வைங்க. அடுத்த வருஷமாச்சும் இது வந்து என்னோட சார்பு இல்லை, எல்லா டூரிஸ்டோட சார்பு. கொகையை பூணுனக்கப்புறம் கொகை கொகைன்னு சொல்லாதீங்க. அதை இப்போ மழை காலமாக இருக்கட்டும் வெயில், அதை நல்லா நீட்டாக கழுவி கிழிவி வச்சு அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கு ஒரு உள்ளே ஒரு கரண்ட்டு போகிறாமல் ஒரு பல்ப் வைங்க. வச்சுட்டு 100 ரூபா கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நீங்கள் தயார், கொடுக்க நானும் தயார், டூரிஸ்ட் மக்கள் எல்லாருமே தயார். இவ்வளோ ரூபா செலவு பண்ணி 1000 கணக்கில் செலவு பண்ணி வரவங்க இந்த கொகையை பக்கம் 100 ரூபா செலவு பண்ண மாட்டாங்களா? கம்பல்சரி செலவு பண்ணுவாங்க. அதுக்கான முயற்சியை எடுங்க. கரெக்டாக தான் சொல்லிட்டேன். நித்யாஸ், நம்ம நித்யாஸ் பாய் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பொம்மை குரங்க மேல மாட்டி வச்சிருந்தாங்க. நான் என்ன சொன்னா, குரங்கு இருக்கு பாருங்க மேல இன்னொன்னு, யாரா போன்ல ஸ்டேட்டஸ் எடுக்கலான்னு பார்த்தா ஏங்க, நான் ஏறும்போது இருந்ததுக்கோ இப்போதைக்கே பார்த்தீங்களா ஒன்றுமே தெரியல. நான் இதே ஸ்டெப்ஸில் ஏறும்போது குணா கோகையை காட்டினேன், இப்போ இறங்கலான்னு பார்த்தா டைம் ஆகவோ ஒன்றுமே தெரில. நானும் என் ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிறேன். சரியான பனிமூட்டம், வேற லெவல் பனிமூட்டம். இது பேர் ஆக்சுவலாக வேற எதுவும் சொல்லுவாங்க எனக்கு தெரியல. இது பனிமூட்டம் இல்லை, இதுக்கு வேற எதுவும் சொல்லுவாங்க எனக்கும் இது அந்த அளவுக்குலாம் தெரியாது. நம்ம பிளாக் லாக் பண்ணதில்ல, இப்போ மைண்டு ரிலாக்ஸாக இருந்தனால பண்ணணும்னு தோணுச்சுன்னு பண்ணுறேன். பனிமூட்டம் தான் ப்ரோ சொல்லுவாங்க. பனிதான் இல்லை, ஊர்ல ஊர்லலாம் இது பேர் வந்து ஆக்சுவலாக பனிமூட்டம் கிடையாது. பனிமூட்டம் வந்து குளிரும், இது வந்து ஒரு புகை மாதிரி பாஸ் ஆகினே இருக்கும். இது அப்படியே நினைக்கிறேன் உண்மையான. இப்போ நம்ம காரை ஏறி போறோம்.